தமிழர் திருநாளான பொங்கலை உலகெங்கும் உள்ள தமிழ் மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுவது வழக்கம் தமிழர் வாழும் அனைத்து இடங்களிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகையில் ஒன்று இந்த தை பொங்கல் சூரிய கடவுளுக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த பண்டிகை தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டு வருகிறது நாம் இந்த தொகுப்பில் பொங்கல் பண்டிகையின் வரலாறு பற்றி பார்க்கலாம் வாங்க பொங்கல் பண்டிகை தை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் பயிரிடப்பட்ட நெல் தை மாதத்தில் அறுவடை செய்யப்பட்டு நல்ல விளைச்சலை தரும் மாதமே இந்தப் பொங்கல் இந்த விளைச்சலை கொடுத்த ஈர்க்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக சர்க்கரை பொங்கல் சமைத்து மாட்டுக்கும் சூரியனுக்கும் படைத்து நாமும் உண்டு வாழ்வதுதான் இந்த பொங்கல் பண்டிகை பொங்கல் விழா வருவதற்கு முன்னரே பொங்கலுக்குத் தேவையான பொருட்களை வாங்க ஆரம்பித்து விடுவார்கள் வீட்டை சுத்தப்படுத்துவது வீட்டிற்கு புதிய சுண்ணாம்பு அடிப்பது போன்று ஊரே திருவிழா கோலத்தில் காணப்படும் பொங்கல் விழா இந்த திருநாட்டில் நான்கு நாள் கொண்டாடப்படுகிறது தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இந்த பண்டிகைக்கு முதல் நாள் புது பானை புது ஆடை வாங்குவார்கள் வீட்டின் வாசலில் பொங்கல் கோலம் போடுவார்கள் வீட்டின் முன் புது அடுப்பு வைத்து புது பானையில் புது அரிசியிட்டு முற்றத்தில் பொங்கல் வைப்பார்கள் புதிய பானைக்கு புதிய மஞ்சளைக் காப்பாக அணிவர் பொங்கலுக்கு புதிய கரும்பு புதிய காய்கறிகள் என அனைத்தையும் புதியவைகளையே பயன்படுத்துவார்கள் பானையில் மஞ்சள் குங்குமம் வைத்து பொங்கலிட ஆரம்பிப்பார்கள் பொங்கல் பொங்கி வரும்போது குடும்பத்தில் உள்ள அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று கூச்சலிட்டு வரவேற்பார்கள் பொங்கல் பொங்கியதும் அதை சூரிய தேவனுக்கும் கால் நடைக்கும் படைத்துவிட்டு பின்பு உண்பார்கள் மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மீடியா நியூஸ் 24 ஃபோர் ஹவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க